வணக்கம் மகளிர் வீட்டில் வந்து மகன் இல்லாத நேரம் பார்த்து மருமகள் வயதுடைய பெண்ணோட வந்து தனிமையில் இருந்திருக்காரு அறுபத்தி ரெண்டு வயதான மாறி ஸோ இதனால் அவருடைய இரண்டு வயது பேத்திக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மேலும் போல வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க மறக்காம ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பல்லிடத்தை அடுத்த அரசன்காடு பகுதியில் வசிப்பவர் தான் அறுபத்தி ரெண்டு வயதான மாரி மாரியோட மனைவி வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து இறந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான் மகனுடைய பேர் வந்து சுடலை ராஜா மகனுக்கு இரண்டரை வயதில் வந்து ஒரு பெண் குழந்தையும் இருக்குது அது பேத்தியான மகாலட்சுமி தான் மாறி வந்து ஒரு வாடகை வீட்டில் வசிட்டு வராங்க சரி மருமகள் எங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இவங்களுடைய மருமகள் பேர் வந்து இசைக்கு மகனான சுடலை ராஜாவுக்கும் மருமகளான இசைக்கும் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அடிக்கடி சண்டை வந்ததால் அவருடைய மனை மனைவியான அதாவது மருமகளான இசைக்கு வந்து குழந்தையை வந்து கணவனான சுடலை ராஜாக்கிட்டே விட்டுட்டே வந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ மாரியும் தன்னுடைய மகனான சுடலை ராஜாவும் அதுக்கப்புறம் பெயிண்ட பேத்தியான மகலட்சுமி தான் ஒரு வாடகை வீட்டில் வசிட்டு வராங்க மாரியும் சுடேலராஜாவும் தந்தையும் மகனும் சேர்ந்துமே வந்து கார் பெயிண்டிங் தொழில் வந்து செஞ்சிட்டு வராங்க இந்நிலையில் தான் கடந்த வியாழக்கிழமை வேண்டுதல் ஒன்றை நிறைவேற்ற பேத்தியான மகாலட்சுமியை பழனி முருகன் கோயிலுக்கு அழைத்து சென்றுள்ளார் மாரி வேண்டுதலை முடித்துவிட்டு வீடு திரும்புவதற்காக வெள்ளிக்கிழமை மதியம் பேத்தியுடன் பழனி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த மாரியை முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் அணுகி பேச்சு கொடுத்துள்ளார் தம்மை ஆதரவற்றவர் என்று வீட்டில் அடைக்கலம் கொடுத்தால் வீட்டு வேலைகளை பார்த்துக் கொள்வதாகவும் தன்னிடம் தெரிவித்ததாக கூறுகிறார் மாரி அந்த பெண்ணின் மீது சபலம் கொண்ட மாறி பெண்ணின் பெயர் ஊர் உள்ளிட்ட எந்த விவரங்களையும் கேட்காமலேயே வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார் மகன் சுடலராஜா வேலை விஷயமாக வெளியூர் சென்றுள்ளதை சாதகமாக்கி கொண்டு வரும்போதே கையோடு மதுவையும் வாங்கி வந்துள்ளார் மாறி நன்றாக குடித்துவிட்டு அந்த பெண்ணோடு உல்லாசமாக இருந்தவர் அப்படியே உறங்கி போயிருக்கிறார் மாலை கண் விழித்து பார்க்க போது பெண்ணையும் குழந்தையும் காணாமல் அதிர்ச்சியடைந்துள்ளார் பேத்தியையும் அந்த பெண்ணையும் பல இடங்களிலும் தேடி பார்த்துவிட்டு மகனுக்கு தகவலும் கொடுத்துள்ளார் சுடலை ராஜா கொடுத்த தகவலின் பேரில் வீட்டுக்கு வந்த போலீசார் அங்கு சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர் அதில் மர்ம பெண் சிறுமியை அழைத்து கொண்டு செல்வது பதிவாகி உள்ளது தொடர்ந்து பல்லடம் டிஎஸ்பி முருகவேல் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு திருப்பூர் பழனி திண்டுக்கல் தாராபுரம் ஒட்டஞ்சந்திரம் மதுரை உள்ளிட்ட இடங்களில் தேடி வருகிறார்கள் மகள் வயதுடைய பெண் மீது கொண்ட சபலத்தாலும் மதுவுக்கு அடிமையானதாலும் பேட்டியை பறிகொடுத்துவிட்டு நிற்கும் முதியவரிடம் போலீசார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் முடிந்தால் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது பல பல வீடியோக்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா இந்த யூடியூப் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி